Hi, hello everyone. Welcome back to my YouTube channel. This is Huzaifa. நம்ம இந்த வீடியோ சீரீஸில் எக்ஸ்சேஞ்ச் சர்வர் கண்டினியூ பண்ணுறோம். இந்த பார்ட் 4 வீடியோ இது. நீங்கள் இதே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் இந்த வீடியோட கண்டினியூட்டி இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா இங்கே இருக்க அந்த லிங்க் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், யூஸ் பண்ணுங்கள். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிற இன்ஃபர்மேஷன் மெயில் பாக்ஸ் பற்றி. ஸோ முன்ன லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அந்த யூசர் எப்படி மெயில் பாக்ஸ் க்ரியேட் பண்ணலாம்னு பார்த்துருப்போம். அப்புறமா அந்த யூசருக்கு அந்த மெயில் பாக்ஸ் எப்படி மெயில் அனுப்பலாம், எப்படி ரிசீவ் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் இந்த மெயில் பாக்ஸ்க்கான மெயில் ஐபி அட்ரஸ் மெயில் அட்ரஸ் என்ன இருக்கும், அந்த மெயில் பாக்ஸோட அட்ரஸ் எப்படி மாற்ற முடியும், நீங்கள் நம்ம டொமைன் அப்சர்வ் பண்ணிங்கன்னா மை டொமைன் டாட் லோக்கல். லோக்கல் மீன்ஸ் இது இன்டர்னல் சர்வர், அதனால் லோக்கலானே இருக்கும். ஸோ வெளியில் வர மெயில்ஸ் எல்லாமே இப்படி வர சான்சஸ் இருக்கும், மெய் டொமைன் டாட் காம். ஸோ எப்படி இந்த லோக்கல் அனே டொமைனை காமுக்கு மாற்றணும், ஆனால் நம்ம டொமைன் ரீநேம் பண்ண மாட்டோம். ஸோ மெயில் பாக்ஸோட அட்ரஸ் என்ன இருக்கும், அந்த மெயில் பாக்ஸ்க்கு என்ன மாதிரி அட்ரஸ் மாற்ற முடியும், இதில் இன்னும் மெயில் பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட் அஸ் ஸ்டார்ட் கண்டினியூ அவர் லாஸ்ட் வீடியோ செஷன். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தெரியும், யூசர் அனே ஒரு யூசர் க்ரியேட் பண்ணோம், மேனேஜர் அனே யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ரெண்டு யூசருக்கான மெயில் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே மெயில் பாக்ஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒரு ஆப்ஷன், எல்லா மெயில் பாக்ஸ் இங்கே ப்ரைமரி எஸ்எம்டிபி அட்ரஸ். எஸ்எம்டிபி அனேது ஒரு ப்ரோட்டோக்கால், அந்த எஸ்எம்டிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணிட்டு மெயில் சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகுமா. இங்கே இப்போ செக் பண்ணிங்கன்னா இமெயில் அட்ரஸ் அனே இருக்கு பார்த்தீங்களா, மெயில் மேனேஜர் அட் மை டொமைன் டாட் லோக்கல். இது எப்படி இந்த மை டொமைன் டாட் லோக்கல் வந்தது, அந்த டொமைன் நேம் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம், மேனேஜர் ப்ராப்பர்ட்டிஸில் மை டொமைன் டாட் லோக்கல். ஸோ இங்கே என்ன மெயில் அட்ரஸ் இருக்கோ அதே மெயில் அட்ரஸ் இங்கே ஆட்ரிபியூட் வேல்யூவாக ரெப்ளிகேட் ஆகிருக்கு. இனிமேல் நமக்கு ஏதாவது மெயில் அனுப்புகிறாங்கன்னா எனக்கு என்ன மாதிரி மெயில் அட்ரஸ் வேணும், மேனேஜர் அட் மை டொமைன் டாட் காமாக வரணுமா. அப்போ நமக்கு இருக்க ஃபெசிலிட்டி அண்ட் மெயில் அட்ரஸ். ஸோ மெயில் பாக்ஸ்க்கான அட்ரஸ்ஸு இமெயில் அட்ரஸ், அந்த இமெயில் அட்ரஸ் யாரோட அட்ரஸ், எஸ்எம்டிபி அட்ரஸ். எஸ்எம்டிபி அனே ப்ரோட்டோக்கால் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் இருக்கும். இப்போ எப்படி இந்த மெயில் பாக்ஸ்க்கான அட்ரஸ் மாற்றணும், லைக் டு சே மேனேஜர் மேனேஜர் அட் மை டொமைன் டாட் காம். ஸோ ஒரு மெயில் பாக்ஸ்க்கு ரெண்டு அட்ரஸ் இருக்குது. நம்ம இது ரியல் டைமில் பாசிபிள் கிடையாது, லைக் ஜிமெயிலுக்கு யாஹூ மெயிலுக்கு நம்ம பர்சனல் யூஸ்க்கு பண்ணுறது மெயிலுக்கு பாசிபிள் கிடையாது, அது நம்ம மாற்ற முடியாது. ஸோ இது அட்மினிஸ்ட்ரேட்டரால் அங்கே டொமைனில் மாற்ற வேண்டியது இருக்கும், எங்கே மெயில் பாக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லா மெயில் பாக்ஸு கூகுள் சர்வரில் இருக்கும், அந்த ஜிமெயில் சர்வரில் தான் மாற்றணும். பட் நோ, நம்ம தான் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்டர்னல் மெயில் சர்வருக்கு, அதனால் நம்ம மாற்றலாம். ஸோ வி கேன் யூஸ் எனி ஒன் மெயில் அட்ரஸ் டு சென்ட் அண்ட் ரிசீவ் மெயில்ஸ். இப்போ இதை டெஸ்ட் பண்ணலாமா. ஸோ வி சே அப்ளை, ஸோ சேஞ்ச் எஃபெக்ட் ஆகிருக்கேன்.
கிளைண்ட் பேசி லாஸ்ட் வீடியோ செஷனில் நம்ம சென்ட் பண்ணது ஒரு மெயில். நான் இப்போ இது யாரோட மெயில் பாக்ஸ் லாகின் ஆகிருக்கோம், யூசரு இங்கே நியூ மெயில் அனுப்புகிறோம். இந்த வாட்டி மெயில் அட்ரஸ் டைப் பண்ணலாம், மேனேஜர் அட் மை டொமைன் டாட் காம், சப்ஜெக்ட் செகண்ட் மெயில். Will manager receives mailbox, receives mails in the mailbox. இப்போ இங்கே பேக்ரவுண்டு ப்ராசஸ் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இதுதான் மெயில் சர்வர். இந்த மெயில் சர்வரில் மெயில் பாக்ஸ் இருக்குது, இந்த மெயில் பாக்ஸில் ரெண்டு மெயில் அட்ரஸ் இருக்குது. ஒன் மெயில் அட்ரஸ் மேனேஜர் அட் மை டொமைன் டாட் லோக்கல், இன்னொரு அட்ரஸ் மேனேஜர் அட் மை டொமைன் டாட் காம். ஸோ இப்போ மெயில் ரிசீவ் ஆகுது வித் டெஸ்டினேஷன் அட்ரஸ் மெயில் டாட் காம். எந்த மெயில் பாக்ஸுக்கு மேட்ச் ஆகும், இந்த மெயில் பாக்ஸுக்கு மேட்ச் ஆகும். அப்போ மெயில் இங்கே ரிசீவ் ஆகிடும், தட் மீன்ஸ் சேவ் ஆகிடும். இந்த மெயில் பாக்ஸ் யார் ஓப்பன் பண்ணுறாரு, மேனேஜர். இப்போ மேனேஜர் இந்த பிசியில் லாகின் பண்ணிட்டு மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மெயில் ரிசீவ் பண்ணலாம். ஸோ எ ஒன் மெயில் பாக்ஸ் மே ஹாவ் மெனி மெயில் அட்ரஸஸ், இதுதான் இந்த கான்செப்ட். எ ஒன் மெயில் பாக்ஸ் மே ஹாவ் மெனி மெயில் அட்ரஸ். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே மெயில் சர்வரில் ப்ரௌசர் அண்ட் விசி சென்ட் ரிசீவ் மெயில், யூசரோட செகண்ட் மெயில் இது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மெயில் பாக்ஸஸ்க்கு மோர் தென் ஒன் மெயில் அட்ரஸ் வைக்கலாம். Thank you for watching this video.